ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா சமையல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான வல்லார சட்னி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. வல்லார மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி இது மூல நரம்புகளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். இதில் அயன், விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. இது அனிமியா பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி தரும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கு, ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்புக்கு. நம்ம இதில் புதினா ஆட் பண்ணுறதுனால வல்லாரையில் இருக்கிற கசப்பு தெரியாது. நல்லா வணங்கினதும் வல்லாரக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு புதினா இல்லைனா கொத்தமல்லி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வல்லார வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது மசில் கிராம்ஸை ரிடியூஸ் பண்ணித்தரும். இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங்கை சரி செய்யும். இது 4-5 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வணங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆற வச்சு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பரான வல்லாரக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.